அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் மஸிதுகளில் வந்து மசித்களை புனர்நிர்மாணம் செய்வதற்காக பணத்தை சேகரிக்கிற சேகரிக்கிறார்கள் அந்த பணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள் பொதுவாக வந்து பள்ளிவாசல்களை புனர் நிர்மாணம் செய்வதற்காக மற்றொரு இடத்திலிருந்து வசூல் பெறுவதை பொறுத்த வரைக்கும் ஆர்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஏனென்றால் இஸ்லாம் வந்து பள்ளிவாசலை கட்டுவதை ஊக்குவிக்கிறது ரசூசலுல்லா உலவு செல்லம் அவர் சொன்னார்கள் மன்பனா லில்லாஹி மஸ்திதன் பன அல்லாஹுன்னா யாராவது அல்லாஹுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு ஒரு நாள் ஒரு தனி மனிதனால் ஒரு பள்ளி ஒரு மசிதை வந்து நிர்மாணிக்க முடியாது பொருளாதார வசதிகளோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் பலர் சேர்ந்து இந்த பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்காக வசூல் செய்கிறார்கள் அதனை வந்து பள்ளிவாசலாக கட்டுகிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காக ஒரு நல்ல ஒரு விடயத்திற்காக நாங்கள் பணத்தை செலவு செய்தால் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது உதாரணமாக ஒருவர் வந்து ஒரு பள்ளி வாசலில் நிதி இருக்கிறது அந்த நிதி வந்து பொதுவாக இருக்கிறேன்னு சொன்னால் அது எந்த பள்ளிவாசல் சார்பாக யாருக்கும் நாங்கள் அந்த நிதியை கொடுக்கலாம் அது நன்மையாக கருதப்படும் அதே நேரத்தில் வந்து பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்காக யாராவது உதவி தந்தால் அவர்கள் வந்து அந்த பள்ளி தான் அவர்கள் பங்காளிகளாக இருப்பார்கள் என்றால் அந்த பள்ளி வாசலை நிர்மாணிப்பதில் அதிலே ஏற்படக்கூடிய தான் அவர்கள் பங்காளியாகவும் அந்த நீயத்திற்காகவும் தருவார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து பள்ளி கட்டுவதற்கு அல்லது நிர்மாணிப்பதற்கு புனர் நிர்மாணம் செய்வதற்கு பணம் சேகரிக்கப்படுமாக இருந்தால் அந்த பணத்தை வந்து அதற்கு தான் நாங்கள் செலவு செய்ய வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையில் உதாரணமாக அந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பின்னால் சில பொருளாதார ரீதியாக சில பணம் மீதமாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் இப்படி இருக்கிற போது நாங்கள் அந்த பணத்தை தந்தவர்களிடத்தில் பகிரங்கமாக அறிவித்துவிட்டு அதனை நாங்கள் பயன்படுத்தலாம் பிறருக்கு உதவி செய்யலாம் வேறு பல தேவைகள் அதாவது பொதுவாக மார்க்க ரீதியாக எந்தெந்த அனுமதிக்கப்பட்ட தேவைகள் இருக்கிறதோ அவைகளை நிறைவு செய்யலாம் என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மற்றவர்களுடைய நியத் எண்ணம் எந்த நோக்கத்திற்காக தருகிறார்களோ அதைத்தான் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் சிவா நேரங்களில் வந்து அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்துச்சியாக எங்களுடைய அவநம்பிக்கையை விளக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் தொடர்ந்தும் எங்களுக்கு அவர்கள் அந்த பணத்தை வசூலாக அல்லது நிதியுதவி என்ற அடிப்படையில் அவர்கள் தருவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு நம்பிக்கை தன்மை என்ற அடிப்படையில் அது நம்பகமாக நடந்து கொள்வதுதான் ஒரு சிறப்பானதாக இருக்கும் என்பதை இந்த சட்டத்தின் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது